நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ரூடிங் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ரூடிங்னா என்னன்னு பார்க்கலாம். செயற்கை முறையில் இன்குபேட்டரில் வச்சு பொறிச்ச குஞ்சுகளுக்கு வந்து வெப்பம் தேவைப்படும். அந்த வெப்பத்தை நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் ப்ரூடிங். சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ப்ரூடிங் எவ்வளோ நாள் ப்ரூ போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ரூடிங் வந்து வெயில் காலமாக இருந்தால் 15 நாள் போட்டால் போதும். இப்போ வந்து மழைக்காலம், அதனால 20 நாள் வரைக்கும் ப்ரூடிங் செட்டப்லேயே நம்ம கோழி குஞ்சுகளை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ப்ரூடிங்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்குபேட்டரில் பொறிச்ச குஞ்சுகள் அந்த குஞ்சுகளோட ஈரப்பதம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் எடுத்து வந்து விட்டுறணும். விடும்போது சக்கரை தண்ணி வைக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜீர்ணமாகறதுக்காக சக்கரை தண்ணி வைக்கணும். இந்த ஒரு நாள் குஞ்சுகளுக்கு என்ன தீவனம் கொடுக்கறதுன்னு நிறைய சந்தேகங்கள் வரலாம். இதுக்கு என்ன தீவனங்கள் கொடுக்கறதுனா ரவை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரவை வந்து பேசிக்காகவே ரொம்ப நல்லது. நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க ப்ரீ ஸ்டார்டர் யூஸ் பண்ணலாம், ஸ்டார்டர் யூஸ் பண்ணலான்னு. ப்ரீ ஸ்டார்டர் ஸ்டார்டர்லாம் வந்து கெமிக்கல் ஃபீட். அதை வந்து யூஸ் பண்ணணும்னா நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு இயற்கையான முறையாகவே போகலாம். ரவை அல்லது உங்ககிட்ட மக்காச்சோளம் மாவு இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். இந்த ப்ரூடிங் செட்டப்புக்கு ஹீட்டு கொடுக்கறதுக்காக ரெண்டு பல்பு நாங்கள் போட்டிருக்கோம், 200 வாட்ஸ் பல்பு. இப்போ வந்து நம்மக்கிட்ட 60 குஞ்சுகள் இருக்குது. ஒரு குஞ்சுக்கு வந்து 1-2 வாட்ஸ் ஹீட்டு தேவைப்படும். இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 40 குஞ்சுகள் இன்னும் பொறிக்கலை, அது பொறிச்சிரும். அதனால் நாங்கள் 200 வாட்ஸ் பல்பு போட்டிருக்கோம். எதுக்காக கறி சட்டி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கறி சட்டி வந்து கரண்ட் இல்லாத போது நம்ம வெப்பத்தை இது மூலியமாக கொடுக்கலாம். இப்போ மழைக்காலங்கிறதுனால நிறைய டைம் வந்து கரண்ட் இருக்காது. அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இது போல் ஒரு கறி சட்டியும் முடிஞ்சால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெடிசன் பற்றி பார்க்கலாம். மெடிசன் இப்போ ஒரு நாள் குஞ்சுக்கு லசோட்டா அப்படின்னு நிறைய மெடிசன்லாம் சொல்கிறாங்க. நான் இன்ன வரைக்கும் எந்த மெடிசனும் யூஸ் பண்ணது கிடையாது. பேசிக்காக கோழி குஞ்சுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி இன்னும் இயற்கையான முறையிலேயே அதிகப்படுத்துறங்கிறது தான் என்னோட நோக்கம். எப்படி இயற்கையான முறையில் அதிகப்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் வந்து மஞ்சள் மிளகு சீரகத்தை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து கோழி குஞ்சுகளுக்கு 2வது நாள்லேருந்து கொடுக்கலாம். இது போல் நீங்கள் பண்ணுனா உங்களுக்கு மெடிசன் செலவு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையான முறையிலேயே கோழி குஞ்சுகள் நல்ல ஆரோக்கியத்தோடு வளரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் 10 நாளைக்கு வந்து பெருக்கான் பூனை தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ப்ரூடிங் செட்டப் வச்சுருக்க இடத்துல வந்து பெருக்கான் பூனை இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை பிடிக்கிற மாதிரி ஒரு கூண்டாவது வச்சுக்கோங்க. அது உள்ளே வந்துச்சுன்னா உங்கள் எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் ஆபத்து தான். முடிஞ்ச அளவுக்கு பெருக்கான் பூனை வராத இடமா பார்த்து நீங்கள் ப்ரூடிங் செட்டப் போகிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நான் ப்ரூடிங்கை பற்றி ஒரு நல்ல தகவல் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டுக்கோழி வளர்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இது போல் செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வேணும்னா வேல்முருகன் இன்குபேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். இவங்க 1 வருஷம் வாரண்டியோடு தராங்க குறைந்த விலையிலேயே. இவங்களோட கஸ்டமர் கேர் ரொம்பவே நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.